இப்போ இந்தியாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் சந்திரயான் 3-ல சிக்னல் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். நிலவின் தென்துருவத்திற்கு ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் மீண்டும் செயல்படுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது தமிழன்ஸ் தமிழ், நான் அகிலன் அகிலப்பிரியன். சந்திரயான் 3-லிருந்து நேற்றைய சிக்னல் கிடைத்திருக்க வேண்டும், ஆனால் தற்போது வரை சிக்னல் கிடைக்கவில்லை. இந்நிலையில் சந்திரயான் 3 தனது 2வது நிலவு நாளை பார்க்குமா என்பது குறித்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் முக்கிய தகவலை பகிர்ந்துள்ளார். இந்திய விண்வெளித்துறையின் மகத்தான நாளாக கருதப்படும் ஆகஸ்ட் 22 அன்றுதான் சந்திரயான் 3-இன் விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. கடந்த மாதம் 22 மாலை 6:04 சாஃப்ட் லேண்டிங் மூலம் தரையிறங்கிய சந்திரயான் 3-ஆனது தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நிலவில் சரியாக செய்து ஆக்சிஜன் உள்ளிட்ட 8 தனிமங்களை கண்டுபிடித்துள்ளது. நிலவின் தென்துருவத்தில் இத்தனை தனிமங்கள் உள்ளதை சந்திரயான் 3 கண்டுபிடித்துள்ளமையால் பிற நாடுகளும் நிலவின் தென்துருவத்திற்கு செல்ல இது அதிக வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நமது பூமியில் நிலநடுக்கம் வருவது போலவே நிலவில் நிலவு நடுக்கம் ஏற்படும் என்பதனையும் சந்திரயான் 3-ஆனது பதிவு செய்தது. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முதல் 14 சிறப்பாக நிறைவு செய்தது. அடுத்த 14 நிலவில் சூரிய வெளிச்சம் படாது என்பதனால் அடுத்த 14 கடும் குளிரில் -200°C வெப்பநிலை சென்று கடும் குளிரில் சந்திரயான் 3 இருக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் உறக்க நிலைக்கு சென்ற சந்திரயான் 3-ஆனது கடந்த செப்டம்பர் 22 தனது இயல்பு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஏனெனில் அன்றுதான் நிலவில் மறுபடியும் சூரிய வெளிச்சம் உண்டாகும். தற்பொழுது அங்கு சூரிய வெளிச்சம் படத் தொடங்கியுள்ளதனால் விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் மீண்டும் செயல்பாட்டிற்கு வரும் என்று கருதப்பட்டது. அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தற்போது வரை சிக்னல் கிடைக்காத நிலையில் தொடர்ச்சியாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்பு கொள்ள முயற்சி செய்து வருகின்றனர். இந்நேரமெல்லாம் சந்திரயான் 3-ஆனது செயல்பாட்டிற்கு வந்திருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதுவரை சிக்னல் கிடைக்காத நிலையில் இந்தியர்களிடையே ஒருவித கலக்கமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது சூரிய ஒளியானது நிலவின் மேற்பரப்பில் விழுந்துள்ளது. தொடர்ந்து வெப்பநிலையானது அதிகரித்து செல்லும். இதனால் லேண்டர் மற்றும் ரோவரில் உள்ள கருவிகளின் வெப்பநிலையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனால் 14வது கூட விக்ரம் லேண்டரும் ரோவரும் மீண்டும் செயல்பாட்டிற்கு வரலாம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இவை செயல்பாட்டிற்கு வரும் என்று உறுதியாக கூற முடியாது. ஒருவேளை லேண்டரும் ரோவரும் செயல்பட தொடங்கினால் மீண்டும் பல ஆராய்ச்சிகளை நிலவின் மேற்பரப்பில் தொடர முடியும் என்று கூறியுள்ளார். முதலில் செய்த ஆராய்ச்சிகளைப் போலவே இன்னும் அதிகமாக நாம் செய்யலாம், இன்னும் உறுதியான முடிவுகளையும் எடுக்கலாம். கடந்த 14 முன்பு மீண்டும் லேண்டரை சிறிது தூரம் மேலெல செய்து அருகில் மீண்டும் சாஃப்ட் லேண்டிங் செய்துள்ள நிலையில் அங்கும் வெப்பநிலை, ஈரப்பதம், மற்ற கனிம வளங்கள் எவ்வாறு உள்ளன என்று மறுபடியும் ஆராய்ச்சியை தொடங்க முடியும். முதல் 14 மட்டுமே ஆராய்ச்சி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ள விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் அடுத்த 14 செயல்படும் என்பதை அறுதியிட்டு கூட முடியாது. மீண்டும் சந்திரயான் 3-ஐ உயிர்த்தெழ செய்ய முடியுமா என்பது குறித்து தற்பொழுது ஆராய்ச்சிகளும் எதிர்பார்ப்பும் இருந்து வருகின்றன. முதல் 14 மட்டுமே சந்திரயான் 3-ஐ செயல்பட வைக்க முடியும் என்பதே விஞ்ஞானிகளின் கருத்தாக உள்ளது. அதன் வடிவமைப்பில் அடுத்த 14 கிடையாது என்பதே விஞ்ஞானிகளின் கருத்தாக உள்ளது. சந்திரயான் 3-ஆனது மீண்டும் உயிர்த்தெழுந்தாலும் எழாவிட்டாலும் சந்திரயான் 3 மிஷனானது 100% வெற்றியடைந்ததாகவே விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அடுத்த 14 எழ வைப்பது என்பது ஒரு முயற்சி மட்டுமே ஆகும் என்று கூறுகின்றனர். ஆகையினால் சந்திரயான் 3-ஆனது நிலவில் இந்தியாவின் ஒரு முகவராகவே வரும் காலம் முழுவதும் நிலவில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது தமிழன்ஸ் தமிழ்.